ஹை டூட், வெல்கம் டு ஆல். நாம முத்துக்குமார். ஓகே, இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு பேரில் யூஸ் பண்ணி புஷ்அப்ஸ் எடுத்தவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேற யாரில்? புரூஸ் லீ. அவர் தான். இவர் வந்து 1940 நவம்பர் 27 வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததுக்கப்புறம் வந்து இவர் குடும்பம் வந்து எல்லாமே வந்து ஹாங்காங்கு போயிட்டாங்க. இவர் வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது வந்து சினிமாவுக்குள்ளே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எப்படி நடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து நாடகம் நடிகிறாங்க. அதனால வந்து இவருக்கு வந்து சினிமாக்குள்ள போகிறதுக்கு அவங்க அப்பா வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் வந்து 18 வயசு இருக்கும்போது வந்து 20 படத்துக்கு மேலே வந்து நடிச்சிடுறாரு. இப்படி இருக்கும்போது வந்து ஹாங்காங்கில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஜப்பானுக்கும் ஹாங்காங்கு வந்து இடையில வந்து 2nd உலகப்போர் அப்படின்றது வந்து நடக்குது. நடக்கும்போது வந்து ஹாங்காங் வந்து ஜப்பான்கிட்ட தோத்துடுது. தோக்கும்போது இவர் வந்து புரூஸ் லீ வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, மனசாலே வருத்தப்படுறாரு, கொஞ்சம் பயமும் இருக்கு அவருக்குள்ள. இவர் இப்படி இப்படியே நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சு வந்து தற்காப்பு கலை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. தற்காப்பு கலை கற்றுக்கணுட்டு வந்து கிக்மேன் அப்படின்றவர்கிட்ட வந்து இவர் வந்து புரூஸ் லீ வந்து குங்ஃபு கற்றுக்கணும்னு போறாரு. குங்ஃபு வந்து கற்றுக்கிறாரு கொஞ்ச நாளில். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அந்த ஹாங்காங்கில் வந்து 2nd உலகப்போருக்கு அப்புறமே வந்து அந்த ஹாங்காங்கே மாறிடுது வேற மாதிரி. அது எப்படின்னா வந்து அங்கங்கே சண்டை போடுறவங்களாகவும் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி. இவர் வந்து அப்பப்போ அங்கங்க சண்டையில போய் இவர் வந்து ஈடுபடுறாரு. இப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஹாங்காங்கில் இருக்க பெரியாள் வந்து பெரியாளோட பையன்ட்ட வந்து இவர் போய் சண்டை போடுறாரு. சண்டை போடுற போது வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த சண்டை முடியாமல் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுது. இவங்க அப்பா புரூஸ் லீ அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாரு, இப்படியே இருந்தால் பையன் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு அந்த அனுப்பி வச்சுருவாங்க. அவர் அங்கே சிஆர்டியில் இருக்க வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து காலேஜும் படிக்கிறாரு. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து லிண்டா எம்ஃபா அப்படின்றவங்கள வந்து இவர் வந்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணும்போது இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு 1964. இவர் வந்து சிஆர்டியில் இருக்கும்போது வந்து குங்ஃபு வந்து சொல்லித்தரதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து வச்சு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவர் வந்து அதுக்கப்புறம் 1959 வந்து அமெரிக்கா போகிறாரு. அங்கே வந்தோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இந்த குங்ஃபு வந்து சொல்லித்தராரு. இதுக்கு சீன அரசு என்ன பண்ணுதுன்னா, இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது, சீன மக்களை தவிர நீங்கள் வேறு வந்து யாருக்குமே சொல்லித்தரக்கூடாது இந்த குங்ஃபுவை அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அதுக்கு முடியாது, நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. வாங் ஜாக்மன் அப்படின்றவங்களை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அவரையும் இந்த புரூஸ் லீ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வச்சு நீங்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங் ஜாக்மன் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா புரூஸ் லீ வந்து புரூஸ் லீ வந்து சீன அரசு சொல்கிறத வந்து கேட்கணும். புரூஸ் லீ வந்து ஜெயிச்சிட்டாருன்னா புரூஸ் லீ விஷயத்தில் வந்து சீன அரசு தலையிடாது, அந்த மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்க்கும்போது கடைசியில் வந்து இந்த இவங்களே சண்டை வைக்கும்போது புரூஸ் லீ வந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த வாங் ஜாக்மன் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து புரூஸ் லீ விஷயத்தில் வந்து அந்த சீன அரசு வந்து தலையிடவே இல்லை. ஓகே, இவர் வந்து 1971 வந்து பிக் பாஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சு பெரிய பிளாக் பாஸ்டர் கிட்ட அடிச்சிருக்கு அந்த படம். அப்புறம் 1972 அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் 1978 வந்து தி கேம் ஆஃப் தி டெத் அப்படின்ற படத்தில் நடிச்சு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிரு புரூஸ் லீ. இவர் வந்து இறந்து வந்து 46 வருஷம் ஆச்சு. ஆனால் இவர் 46 வருஷம் ஆனாலும் வந்து நம்ம மைண்டில் வந்து நீங்காவது ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அது எப்படின்னா அந்த ஒரு தெருவில் வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை கட்டி இருக்காங்க, தம்பி என்னடா நீ பெரிய புரூஸ் லீயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நம்ம மைண்டில் வந்து இருக்காரு புரூஸ் லீ. ஓகே, இந்த ஜென்ரேஷன்லேயும் வந்து நம்ம புரூஸ் லீக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெருசுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் உங்கள் முத்துக்குமார். டாட்டா பாய் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம்.